பெரிய கருப்பு பணம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் தான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன பார்க்குறவங்க விசித்திரமாக இருக்குன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னது இவங்க தான். ஆனால் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நம்முடைய பிரதமர் நடவடிக்கை எடுக்கிற பொழுது ஏன் அதை இவங்க எதுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக வருது. அதுக்கு ஒரு எளிமையான பதில் என்னென்னா, இந்த 1000 ரூபா 500 ரூபா நோட்டை ஒழிப்பதனால் மட்டும் கருப்பு பணம் என்பது ஒழிந்து விடாது. கடுகுடப்பாவில் போட்டாலும் சரி தான், கண்டெய்னரில் போனாலும் சரி தான், ரெண்டுமே கருப்பு பணம் தான் அப்படின்னு. கருப்பு அந்த கடுகு டப்பாவில் யாரும் பெரிய அம்பானியோ அதானியோ கடுகு டப்பாவில் போட்டு வைக்க போகிறதில்லை. இன்னும் சில நம்ம இந்திய குடும்பங்களில் என்ன ஒருன்னா, கணவனுக்கே தெரியாமல் கூட குடிகாரனாக இருப்பான். பல பேர் வந்து 100 100 ரூபா சேர்த்து 500 1000 ரூபா கூட சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கூட இதை என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலை. அதனால் பணத்தை, இவர் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிற சொல்லிட்டு எல்லா பணத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சுவிட்டாருங்கிறதான் உண்மை. பணப்புழக்கம் பணப்புழக்கங்கிற வார்த்தை தமிழக அரசியலில் ரொம்ப பிரபலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இதுக்கு இவ்வளவு கூத்துக்கும் இடையில் திருப்பரங்குன்றத்தில், அரவக்குறிச்சியில், தஞ்சாவூரில் பணப்புழக்கம் எந்த தடையும் இல்லாமல் போய்கிட்டு தான் இருந்திருக்கு. அவர்கள் பணத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சாதாரண எளிய மக்கள் தான் இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பணத்தை ஒழிச்சதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம்னு எந்த பொருளாதார மேதை சொன்னார்னு தெரியல. அதை நம்புகிறவங்களும் இருக்கிறது தான் பெரிய துரதிருஷ்டம். ஏன்னா சீதாராம் யெச்சூரி அவர்களே சொன்னது போல், யாரும் 500 1000 ரூபா நோட்டை தலைக்கணையில் வச்சுக்கிட்டு படுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி 500 ரூபாங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். நல்லா யோசிச்சிங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறது யார்? கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளே முடங்கி போயிருக்கு. சாதாரணமாக ஒரு நாளைக்கு கோழிக்கடைகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடை வரைக்கும் முதல் அறிவிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வாங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற அறிவிப்பு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த காகிதம் இல்லாத பணம் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக கருப்பு பணம் என்பது ஒரு ரொக்கமாக மட்டும், லிக்விட் மணியாக மட்டும் இருக்கிறது இல்லை. அது சுவிட்சர்லாந்து பேங்கில் பெரிய அளவுக்கு டாலராக பதுக்கப்பட்டிருக்கு. எப்போவுமே பிஜேபி நண்பர்களுக்கு டாலர் மேலே பெரிய மோகம் உண்டு. ஏற்கனவே ஒரு தடவை லஞ்சம் வாங்குறப்போ கூட, இனி கரன்சி நோட்டாக கொடுக்காதீங்க டாலராக கொடுங்கன்னு கேட்டவங்க தான் இவங்க. அதனால் வந்து டாலராக மாற்றி வச்சுருப்பாங்க போல் இருக்குது வெளிநாட்டு வங்கிகளில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தங்கமாக, ரியல் எஸ்டேட்டாக, நிலமாக, இப்போ கூட வந்து ஒரு நண்பர் சொன்னார், ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒரு லஞ்சம் வாங்குகிற ஒரு அதிகாரி தன்னுடைய கருப்பு பணத்தை பூரா லயன் வீடு கட்டியே வாடகை விட்டுருக்காரன். ஒவ்வொரு வீடும் 10000 20000 அது கணக்கில் வந்து சேராது. இப்படி பல வடிவங்களில் கருப்பு பணம் என்பது புழக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து சாதாரண அன்றாட மக்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல முடியலை, கல்வி கட்டணம் கட்ட முடியலை, ஃபீஸ் கட்ட முடியலை, சாதாரண குடும்ப தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியலை. முதல்ல 4000 ரூபா எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு ஜனங்கள் போய் அமைதியாக, நம்ம ஜனங்களோட நினைச்சாலும் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பாரதி அன்னைக்கே வருத்தப்பட்டான், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் அப்படின்னு. அது மாதிரி ஏடிஎம்மில் இருந்தால் கூட இன்றைக்கி நிமிந்து நிற்கிறாங்க, நாளைக்கே மோடி ஒரு உத்தரவு போட்டு எல்லாம் குனிஞ்சே நிற்கணும்னா கூட ஏன்னு கேட்காமல் குனிஞ்சு நிற்கிற மாதிரி பல மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. சில சேவை பார்த்தா போய் கேட்டால் 2000 ரூபா கொடுத்தாங்க. இந்த 2000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு சில்லறை வாங்க படுற பாடு இருக்குது பாருங்கள், அது பெரும்பாடாக இருக்குது. அந்த 2000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போட்டால் 1900 ரூபாய்க்கு அவர் எங்கே சில்லறைக்கு போவார்? இப்படி எங்கே போனாலும் அந்த பதட்டம் என்பது ஒரு போதிய முன்னெச்சரிக்கை இல்லாமல், முன்னேற்பாடு இல்லாமல், தன்னை பற்றி ஒரு முதல்ல இருந்த வேகம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஆளுகிட்டே இல்லை. இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, என்னென்னா இது பலனளிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. உடனே ஒரு குறுகிய காலம் தான், டிசம்பர் வரைக்கும் இப்போ கூட 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள் அனுமதிக்கணும்னு சொல்லுகிற பொழுது, அதுக்குள்ளே சுதாரிச்சிருவாங்கல்ல அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தோம், வெளியே சொல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபா 500 ரூபாங்கிறது சாதாரண ஜனங்கள் கூட புலம்பக்கூடிய ஒரு, ஏன்னா பணத்தின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போனதால 500 ரூபாய்க்கு பெரிய மரியாதை ஒன்றும் இல்லை. எல்லா ஜனங்கள்டையும் 500 ரூபா என்பது இருக்குது. ஏன்னா அப்படி பேசுகிறதுனால பல நண்பர்கள் ஒரு தேச துரோகி அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, மோடி செய்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கிறவங்க பூரா தேசபக்தர்கள், அதை எதிர்க்கிறவங்க பூரா தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு சாதாரண கேள்வி எழுப்பினா கூட, நீயா கொஞ்சம் கூட தேசபக்தி இல்லையா? என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, ஒருத்தர் 4 மணி நேரமாக ஏடிஎம்மில் வரிசையில் நிற்கிறாரு, அவ்வளவு தேசபக்தி பொங்க பொங்க நிற்கிறாரு மனசுக்குள்ளே வந்து, அவருக்கு அன்றைக்கி வேலை போயிடுச்சேன்னு இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு தேசபக்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் நிற்பது போல் நினைத்து கொண்டு அவர் நிற்கிறார். அந்த நண்பர் மீது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் எது தேசபக்தி அப்படின்னா, வந்து இந்த நாட்டை மக்களை அடிக்கடி கூட சொல்லுவாங்க, வெறும் மண் இல்லை மக்கள் தான் இந்த தேசம் அப்படின்னு. ஆனால் இந்த மக்கள் வந்து கடந்த 10 15 நாட்களாக, குறிப்பாக 10 நாட்களாக படுகிற பாடு ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை. அதில் கூட மை வைக்கிறோம்னு சொன்ன உடனே சில இளைஞர்கள் போட்டிருந்தாங்க, எதுக்கு மை வைக்கிறீங்க, நல்லா சூடு வச்சு விட்ருங்க, அவன் ஜென்மத்துக்கும் வரமாட்டான்னு. இன்னொருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா, நல்ல உச்சி மண்டையில் குருட்டுக்கட்டை எடுத்து ஓங்கி ஒன்று போட்டு விட்ரு, அதுக்கப்புறம் அவன் இல்லை அவன் பரம்பரையிலே எவனும் பணம் எடுக்க நினைக்க மாட்டாங்க, கள்ளப்பணம் சுத்தமாக ஒளிஞ்சிரும் அப்படின்னு. இந்த கோபம் என்பது ஒரு சமூக கோபமாக மாற்றப்படணும். இன்றைக்கி சமூகத்தில்
எல்லா பகுதி மக்களையும் இதனால் பாதிக்கப்படாத ஒரு நபர் கூட. இதில் என்ன வேடிக்கைன்னா, கருப்பு பணம் வச்சிருக்கிற முதலாளிகள் அமைப்பு தான் உடனடிக்காக வரவேற்கிறாங்க. எல்லா முதலாளியும் முதலாளிகள் அமைப்பு பூரா வரவேற்றுட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட இல்லாத கருப்பு பணமா? சில திரைப்பட நடிகர்கள் வரவேற்கிறாங்க. என்னென்னா, அவங்கெல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. இந்த பணத்தை எப்படி பதுக்குவது, எங்கே எப்படி முதலீடு செய்வது, அதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க, ஆலோசகர் இருக்காங்க. ஆனால் சாதாரண ஜனங்க தான் பெரும்பகுதி இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கருப்பு பண பட்டியலை கூட, வாராக்கடன் பட்டியலை கூட வெளியிட மாட்டாங்க. ஏன்னா வாராக்கடன் இவ்வளவு கூத்து நடக்கிறப்ப தான் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் மல்லையா அப்படின்னு ஒரு சாராயம் விற்கிறவன், அவன் லண்டனுக்கு ஓடி போயிட்டான். அவனுடைய கடனை ஸ்டேட் வாங்கி தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதே மதுரையில் அனுப்பானுடைய லெனின்னு ஒரு பையன் கல்வி கடன் வாங்கி ஸ்டேட் பேங்க் ரிலையன்ஸுக்கு வச்சுட்டாங்களாம். கடனுக்கு கடனை வித்த கதையெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். அந்த ரிலையன்ஸ் நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக இப்போ அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டான். நேற்று செய்தி என்ன தெரியுமா, இந்த லெனினுடைய அப்பாவுக்கு ரிலையன்ஸ்க்காரன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் மறுபடியும், நீங்கள் உங்கள் பையன் வாங்கினா கல்வி கடனுக்கு என்ன பதில்னு. இந்த நாட்டில் தான் மல்லையாக்கள் தப்பித்து போகிறார்கள். பல முதலாளிகளுடைய பெயர்கள் கூட வெளியே தருவதில்லை. இந்த சூழ்நிலையில் மோடி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது பெரும்பகுதி மக்களுக்கு எதிரான ஒரு துல்லியமான தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் கருப்பு பண பேர்வழிகளினுடைய உதவியோடு தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற தார்மீக தைரியம் இவர்களுக்கு இல்லை. இது மக்களை திசை திருப்புகிற, கருப்பு பணம் குறித்து பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் மோடியினுடைய இந்த வேலை பயன்படுமே தவிர, நிச்சயமாக கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தால் வரவேற்கிற முதல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் இன்றைக்கு நடப்பது அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை, பொதுமக்களை திசை திருப்புகிற வேலை. ஆனால் சிலர் நம்புகிறார்கள் மோடி இதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவார் என்று. இந்த நடவடிக்கை மூலமாக நிச்சயமாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. சுவிட்சர்லாந்து இருக்கிற வங்கியில் இருக்கிற அதை கொண்டு வருவதன் மூலம் இங்கே பல்வேறு வடிவங்களில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்தால்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியுமே தவிர, இப்படி சாதாரண மக்களை பாதிக்க பரிதவிக்க விடுகிற இந்த நடவடிக்கையால் எந்த லாபமும் இல்லை என்பதைத்தான் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது.